precious, precious brother and sister and darling children. God bless you. விலையேற பெற்ற என் அன்பு சகோதர சகோதரிகளே, என் கண்மணி செல்ல பிள்ளைகளே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Yes, the Bible says in 1 Peter 2 and verse 9. ஆம், 1 பேதுரு 2 9 வசனத்தில் வேதம் சொல்கிறது, You are God's special possession. நீங்கள் தேவனுடைய விசேஷித்த சம்பத்தாய் இருக்கிறீர்கள். Yes, he says you are a royal priesthood. ஆம், நீங்கள் ராஜரீகமான ஆசாரிய கூட்டம் என்று சொல்கிறார். But ஆகிலும் the same verse says you are his chosen special possession. நீங்கள் அவருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட விசேஷித்த சம்பத்து என்று சொல்லுகிறார். Precious possession. மிகவும் விலையேற பெற்ற விசேஷித்த சம்பத்து. Do not be afraid. பயப்படாதீர்கள். You have not chosen Jesus. Jesus has chosen you. நீங்கள் இயேசுவை தெரிந்து கொள்ளவில்லை, இயேசுவானவர் உங்களை தெரிந்து கொண்டார். You are special. நீங்கள் மிகவும் விசேஷமானவர்கள். Special possession of Jesus. இயேசுவின் மிகவும் விசேஷித்த சம்பத்து. He will never let you go. He will hold on to you as his special possession. அவர் ஒருபோதும் நீங்கள் அவருடைய கைகளை விட்டு நழுவி போக விடவே மாட்டார். தம்முடைய விலையேற பெற்ற பொக்கிஷமாக பிடித்து வைத்துக் கொள்வார். There is no one like you. For Jesus in the world, you are unique. இந்த உலகத்திலே இயேசுவுக்கு உங்களைப் போல வேறு ஒருவருமே இல்லை. நீங்கள் தனித்தன்மை வாய்ந்த விசேஷமானவர்கள். That's why you are his special possession. ஆகவே தான் நீங்கள் அவருடைய விசேஷமான சம்பத்தாய் இருக்கிறீர்கள். He will never let go your hand. அவர் ஒருபோதும் உங்களை கைவிடவே மாட்டார். He will be your rear guard. அவர் உங்கள் பின்னாலே உங்களை காக்கிறவராய் இருப்பார். He will go before you. அவர் உங்களுக்கு முன்னே போவார். He has engraved you in the palm of his hand. அவர் தம்முடைய உள்ளம் கைக்குள் உங்களை செதுக்கி வரைந்து வைத்திருக்கிறார். He will carry you. அவர் உங்களை தூக்கி சுமப்பார். He will put you on his wings and rise to great heights. அவர் தம்முடைய செட்டைகளின் மீது உங்களை அமர வைத்து உயர்ந்த சிகரங்களில் ஏற்றி நிறுத்துவார். That's what he is doing to you. அதை தான் உங்களுக்கு அவர் வளமாய் செய்து கொண்டிருக்கிறார். No weapon formed against you shall prosper. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. God bless you this month. இந்த மாதத்திலும் தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. The promise for this month is found in Isaiah 51. இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம் ஏசாயா 51 அதிகாரத்தில் இருக்கிறது. And verse 16. 16 வசனம் வாக்குத்தத்தமாகும். The Lord says, I have put my words in your mouth. கர்த்தர் சொல்கிறார், நான் என் வார்த்தையை உன் வாயிலே அருளி. And I have covered you with the shadow of my hand. என் கரத்தின் நிழலினால் உன்னை மறைக்கிறேன். And I say to you, You are my people. நீங்கள் என் ஜனம் என்று நான் சொல்கிறேன். My son. என் மகனே. My daughter. என் மகளே. My special possession. என் விசேஷித்த சம்பத்தே. This is what God is saying about you. என்று தான் தேவன் உங்களை குறித்து சொல்கிறார். Would you believe it and say thank you Jesus? விசுவாசத்தோடு இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்வீர்களா? Thank you Jesus because I am your son. I am your daughter. இயேசுவே, நான் உம்முடைய மகளாக இருக்கிறபடியினால் உமக்கு நன்றி அப்பா. Your special possession. நீங்கள் விசேஷித்த சம்பத்து. Do not be afraid. பயப்படாதீர்கள். Do not be afraid. பயப்படவே பயப்படாதீர்கள். No one can take you out of the hands of Jesus. இயேசுவின் கரங்களுக்குள் இருந்து உங்களை ஒருவரும் பறிக்க முடியாது. Those are nail pierced hands. அவைகள் ஆணிகளால் துளைக்கப்பட்ட திருக்கரங்கள். His hands have gone through pain. அவருடைய திருக்கரங்கள் பயங்கர வேதனையை கடந்திருக்கிறது. The same hand which created the whole universe. அண்ட சராசரங்களையும் சிருஷ்டித்து உண்டாக்கின அதே கரங்கள் has also suffered for you. உங்களுக்காக மிகவும் கொடூர பாடுபட்டு இருக்கிறது. And as you have suffered for the sake of Christ, he will keep you in his wounded hands and bring healing, healing, healing to you. கிறிஸ்துவின் நிமித்தம் நீங்கள் வெகுபாடுபட்டிருக்கிறபடியினால் காயப்பட்ட தம்முடைய திருக்கரங்களுக்குள் உங்களை அவர் பத்திரமாய் பதுக்கி வைத்து உங்களை குணமாக்கி சுகப்படுத்திக் கொண்டே இருப்பார். Yes, that's why the scripture says. ஆம், ஆகவே தான் இந்த வசனம் சொல்லுகிறது. Because you are my people, I will cover you with the shadow of my hand. நீங்கள் என்னுடைய ஜனமாய் இருக்கிறபடியினால் என் கரத்தின் நிழலினால் உங்களை நான் மறைக்கிறேன். No weapon formed against you shall prosper. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. Yes, I will cover you.
ஆம் நான் உங்களை மறைக்கிறேன். I'll cover you with my hand. நான் என் கரத்தினால் உங்களை மறைக்கிறேன். God's hand is a creating hand. தேவனுடைய திருக்கரம் சிருஷ்டிக்கும் கரமாகும். And the hand of Jesus is the hand of a carpenter which creates everything. இயேசுவின் கரம் எல்லாவற்றையும் படைக்கும் ஒரு தச்சனுடைய படைப்பாளியின் கரமாகும். Which repairs everything. எல்லாவற்றையும் பழுதுபார்க்கும் கரங்கள். Yes, that's the hand that has covered you. ஆம், அந்த திருக்கரம் தான் உங்களை மறைத்துக் கொண்டிருக்கிறது. Everything in your life will be repaired, will be built beautifully by the hands of Jesus which are covering you. உங்களை மறைத்துக் கொண்டிருக்கும் இயேசுவின் கரங்கள் உங்கள் வாழ்க்கையில் பழுதாய் இருக்கிற எல்லாவற்றையும் செப்பனிட்டு சீர்படுத்தி மிகவும் நேர்த்தியாக வளமாய் கட்டி எழுப்பும். And the hands of Jesus are hands which multiplied the bread, multiplied the fish, which turned the water into sweet wine. இயேசுவின் திருக்கரங்கள் அப்பங்களை பெருக பண்ணி மீன்களையும் பெருக பண்ணி அந்த தண்ணீரை ருசியுள்ள திராட்சரசமாய் மாற்றியதாகும். It's a hand which multiplies. ஆம், அது பெருக பண்ணுகிற கரமாகும். Yes, that hand of Jesus is upon you, covering you, and everything you have, this day forth, it will multiply. ஆம், அந்த இயேசுவின் திருக்கரம் உங்கள் மேல் இருந்து உங்களை மறைத்துக் கொண்டிருக்கிறபடியால் இன்னால் முதற்கொண்டு உங்களிடம் இருக்கும் எல்லாமே பல மடங்கு பெருகும். Every little blessing, it will multiply. உங்களிடம் இருக்கும் ஒவ்வொரு சிறு ஆசீர்வாதங்களும் பெருகும். When the blessings of the Lord comes, it destroys the curses of the world that's around you. தேவனுடைய ஆசீர்வாதம் உங்கள் மீது வரும்போது உங்களை சுற்றி இருக்கிற உலகத்தின் சாபங்களை அது அழிக்கும். That's the power of the hand that is covering you to destroy the curses but to bring an increase your blessing. சாபங்களை முறித்து உங்கள் ஆசீர்வாதத்தை பெருக பண்ணுவதே உங்களை மறைத்துக் கொண்டிருக்கும் கரத்தின் மகிமையான வல்லமையாய் இருக்கிறது. I pray that God will cover you with this his hand which multiplies the blessing and the joy in your life. உங்கள் வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களையும் பெருமகிழ்ச்சியையும் பெருக பண்ணுகிற இந்த தம்முடைய திருக்கரத்தினால் தேவன் உங்களை மறைக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். His hands were hands which embrace the children. அவருடைய திருக்கரங்கள் பிள்ளைகளை அன்போடு அணைத்துக் கொள்ளும் கரமாகும். Bless the children. பிள்ளைகளை மனதார ஆசீர்வதிக்கும் கரம். And heal the people as his own child. தம்முடைய சொந்த பிள்ளையைப் போல ஜனங்களை குணமாக்கும் கரமாகும். I pray right now that the same healing hand of Jesus shall cover you and heal you right now in Jesus name. இதே இயேசுவின் கரம் இப்பொழுதே உங்களை மறைத்து இயேசுவின் நாமத்தில் உங்களை குணமாக்கும்படி சுகப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். Lord, let your hand cover your people and heal them, Lord. Heal them, Lord. கர்த்தாவே, உம்முடைய கரங்கள் உம்முடைய ஜனங்களை மறைத்து இப்பொழுதே சுகமாக்குவதாக. Heal them. இவர்களை குணமாக்கும் ஆண்டவரே. Heal them. இவர்களை குணமாக்குவீராக. Heal their broken hearts. நொறுங்குண்ட இவர்கள் இருதயங்களை குணமாக்குவீராக. Heal their spirits. இவர்கள் ஆவிகளை ஆரோக்கியப்படுத்துவீராக. Heal their minds. இவர்கள் மனதை மலர செய்வீராக. Let there be healing in the name of Jesus. இயேசுவின் நாமத்தில் சுகம் உண்டாவதாக. We bind every evil power. எல்லா தீய சக்திகளின் செயல்களையும் கட்டுகிறோம். Cast them out. அவர்களை நாங்கள் துரத்தி அடிக்கிறோம். We cast out the power of jealousy and wickedness of the people which are against thy children. உம்முடைய பிள்ளைகளுக்கு எதிராக இருக்கிற பொல்லாத மனுஷருடைய பொறாமையின் ஆவியை துஷ்டத்தனத்தின் ஆவியை நாங்கள் துரத்தி அடிக்கிறோம். Lord, let your hand deliver your people. கர்த்தாவே, உம்முடைய கரம் உம்முடைய ஜனங்களை விடுவிப்பதாக. Thank you for doing it. அப்படியே செய்கிறதற்காக நன்றி சொல்கிறோம். Yes, it is the hands of the Lord which delivered the people from the evil spirits. அசுத்தாவின் பிடியிலிருந்த ஜனங்களை தேவனுடைய கரம்தான் விடுதலை ஆக்கிற்று. When Peter was sinking in the waters, the hand of Jesus came and lifted him up and made him walk on the water. கடல் நீருக்குள் பேதுரு மூழ்கிக் கொண்ட நேரத்தில் இயேசுவின் திருக்கரம் அவரை கை கொடுத்து தூக்கி எடுத்து கடல் நீரின் மேல் நடக்க வைத்தது. His hand delivers you from all your troubles. அவருடைய கரம் உங்கள் எல்லா பிரச்சனைகளிலிருந்தும் உங்களை விடுதலையாக்குகிறது. When the people who came to arrest Jesus were trying to arrest his disciples, Jesus would never let them touch them. இயேசுவை பிடிக்கும்படி வந்தவர்கள் இயேசுவின் சீஷர்களையும் பிடித்துக் கொண்டார்கள். ஆனால் இயேசுவோ ஒருபோதும் தம்முடைய சீஷர்களை அவர்கள் பிடிக்க அனுமதிக்கவே இல்லை. Jesus said, take me, not my disciples, let them go. என்னை பிடித்துச் செல்லுங்கள், என் சீஷர்களை பிடிக்க வேண்டாம், அவர்களை விடுதலையோடு போக சொல்லுங்கள் என்றார். That's the hand that is protecting you.
அந்த கரம் தான் உங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறது. He will cover you with that hand and keep you safe. அந்த தம் கரத்தால் உங்களை மறைத்து சுகபத்திரமாய் உங்களை காத்துக் கொள்வார். And deliver you from the evil power. தீய சக்திகளிடமிருந்து உங்களை விடுவிப்பார். Deliver you from the wicked people. பொல்லாத மனுஷர்களின் கையிலிருந்து உங்களை தப்புவிப்பார். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Thank you Lord. நன்றி கர்த்தாவே. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. Because you are his special possession. நீங்கள் அவருக்கு விசேஷித்த சம்பத்தாய் இருக்கிறீர்கள். You are his son, his daughter. நீங்கள் அவருடைய மகன், அவருடைய மகள். Amen. Amen. And then as he protects you or covers you with his hand, he also gives you the word in your mouth. அவர் தம்முடைய கரத்தினால் உங்களை மறைத்து பாதுகாக்கும் பொழுது உங்கள் வாயிலே தம்முடைய வார்த்தையையும் அருளுகிறார். You will speak the word of God with power. நீங்கள் வல்லமையோடு தேவனுடைய வார்த்தையை பேசுவீர்கள். Because Jesus spoke his words with power, no man could touch him or even arrest him. இயேசுவானவர் அதிகாரமுடையவராய் தம்முடைய வார்த்தையை வல்லமையோடு பேசினபடியினால் ஒருவனாலும் அவரை தொட முடியவில்லை, பிடிக்க முடியவில்லை. Those who came to arrest Jesus said, no man spoke like this man. இயேசுவை கைது செய்யும்படி வந்தவர்கள் அந்த மனுஷன் பேசுவது போல ஒருவனும் ஒருக்காலும் பேசினதில்லை என்றார்கள். He knows the heart of everyone. எல்லாருடைய இருதயங்களையும் அவர் அறிந்திருக்கிறார். No man could stand before Jesus. ஒருவனாலும் இயேசுவுக்கு முன்பாக நிற்கவே முடியவில்லை. The words of power. வல்லமையுள்ள வார்த்தைகள் அவைகள். Why were his words full of power? அவருடைய வார்த்தைகள் வல்லமையோடு ஆர்ப்பரித்தது ஏனென்றால், because it was full of grace, love, compassion and forgiveness. அது முழுவதும் கிருபையினாலும் அன்பினாலும் மனதுருக்கத்தினாலும் மன்னிக்கும் மாண்பினாலும் நிறைந்திருந்ததே காரணமாகும். Jesus forgave everyone. இயேசு அனைவரையும் மன்னித்தார். Every sinner who came, he forgave. தம்மிடம் தம்மை நாடி வந்த ஒவ்வொரு பாவியையும் மன்னித்தார். Everyone who sinned against him, he prayed for their forgiveness. அவருக்கு விரோதமாக பாவம் செய்த அனைவரும் மன்னிக்கப்படும்படி அவர்களுக்காக வேண்டிக் கொண்டார். That's why the man who crucified Jesus, when he looked at him crying for people to be forgiven even from the cross, he said, truly this Jesus is the son of God. ஆகவே தான் இயேசுவை சிலுவையில் அறைந்த பாதகனும் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கும் இயேசு மக்களை மன்னிக்கும்படி மன்றாடுகிற காட்சியை கண்டபொழுது மெய்யாகவே இந்த இயேசு தேவகுமாரன் என்று பகிரங்கமாய் அறிக்கையிட்டார். That is power. அதுவே வல்லமையாகும். Power. வல்லமை. Power to forgive. மன்னிப்பதற்கான வல்லமையாகும். Power to bear all our personal sufferings patiently but saying, Father, forgive them. நம்முடைய தனிப்பட்ட துக்க பாடுகளை எல்லாம் பொறுமையோடு சகித்து கொண்டு பிதாவே அவர்களை மன்னியும் என்று மன்றாடும் வல்லமையாகும். அவர்களை மன்னித்து விடும் என்று மன்றாடும். Power of God to save, to transform, to heal flows through our tongue. மக்களை ரட்சித்து குணமாக்கி மறுரூபப்படுத்தும் தேவனுடைய வல்லமை நம்முடைய நாவின் மூலமாக பாய்கிறது. That's what the Lord says. அதை தான் கர்த்தர் சொல்கிறார். You are my people. நீங்கள் என் ஜனமாய் இருக்கிறீர்கள். So I am putting my words in your mouth. ஆகவே நான் உங்கள் வாயில் என்னுடைய வார்த்தைகளை அருளுகிறேன். When you command, it shall come to pass. நீங்கள் கட்டளையிடும் பொழுது காரியங்கள் கைகூடி வரும். Healing will come. சுகம் நடைபெறும். Resurrection will come. உயிர்த்தெழுதல் உண்டாகும். Water will turn into wine. தண்ணி திராட்சரசமாக மாறும். Multiplication will happen. பல மடங்கு பெருக்கங்கள் உண்டாகும். And no weapon formed against you shall prosper. உங்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. God is giving you his word from this moment. இன்னேறு முதற்கொண்டு தேவன் தம்முடைய வார்த்தையை உங்களுக்கு கொடுக்கிறார். The right word for healing. சுகமடைவதற்கு வேண்டிய ஏற்ற வார்த்தையை தருகிறார். The right word for comfort. ஆறுதல் படுத்துவதற்கு வேண்டிய சரியான வார்த்தை. The right word for forgiveness. மன்னிப்படைவதற்கு வேண்டிய ஏற்ற வார்த்தை. And you shall have power. நீங்கள் வல்லமையுடையவர்களாய் இருப்பீர்கள். That is the sign of a child of God. ஒரு தேவனுடைய பிள்ளை என்பதற்கான அடையாளம் அதுவே ஆகும். Let not your heart be troubled. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக. God is putting his words in your mouth. உங்கள் வாயிலே தேவன் தம்முடைய வார்த்தைகளை வைக்கிறார். Even when people hurt you or speak wrong things about you, your mouth will always bless them. மக்கள் உங்களை காயப்படுத்தி உங்களை குறித்து அவதூறான வார்த்தைகளை பேசினாலும் கூட உங்கள் வாய் அவர்களை ஆசீர்வதித்துக் கொண்டே தான் இருக்கும். And your blessings will increase when you bless others. நீங்கள் மற்றவர்களை ஆசீர்வதிக்கும் பொழுது உங்கள் ஆசீர்வாதங்கள் பெருகும். And your own blessings will destroy the words of the wicked people.
people. உங்களுடைய சொந்த ஆசீர்வாதங்களே பொல்லாத துன்மார்க்களுடைய வார்த்தைகளை அழித்து விடும். Like Abimelech, they will come to you as they came to Isaac and said, God is with you. We tried our best to hurt you, harm you, destroy you. But you are going on increasing. அபிமெலேக்கு ஈசாக்கிடம் வந்தது போல ஜனங்கள் உங்களிடத்தில் வந்து நாங்கள் உங்களை அழிக்க எவ்வளவோ முயன்றாலும் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறபடினால் நீங்கள் பெருகிக்கொண்டே இருக்கிறீர்களே என்பார்கள். Please make a treaty with us. தயவு செய்து எங்களோடு உடன்படிக்கை பண்ணிக்கொள்ளும். We are doing everything with the power of the flesh, with the power given in the world, but you have God with you. உலகத்தில் கொடுக்கப்பட்டிருக்கும் அதிகாரத்தை கொண்டு எல்லாவற்றையும் நாங்கள் மாம்சபலத்தில் செய்கிறோம். ஆனால் கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். You have God with you. உம்மோடு கூட கர்த்தர் இருக்கிறாரே. You are God's people. நீங்கள் தேவனுடைய ஜனமாய் இருக்கிறீர்கள். You have God's word in your mouth. உங்கள் வாயில் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. And you are covered by the hand of God. நீங்கள் தேவனுடைய கரத்தால் மறைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். They said make a treaty with us. எங்களோடு உடன்படிக்கை பண்ணும் என்றார்கள். That's what will happen in the world even for you, my dear brother, sister and darling children. என் அன்பு சகோதர சகோதரிகளே, கண்மணி செல்ல பிள்ளைகளே, இந்த உலகத்தில் உங்களுக்கும் அதே போல் தான் நடக்கும். You are God's special people. நீங்கள் தேவனுடைய விசேஷித்த ஜனமாய் இருக்கிறீர்கள். Do not be afraid. பயப்படாதீர்கள். You are not an orphan in this world. இக வாழ்வில் நீங்கள் அனாதைகளாய் இல்லை. Go on speaking God's word of forgiveness, healing, multiplication and prophecy. மன்னித்து மக்களை குணமாக்கி ஆசீர்வாதங்களை பெருக பண்ணக்கூடிய தேவனுடைய தீர்க்க தரிசன வார்த்தைகளை தொடர்ந்து பேசிக்கொண்டே இருங்கள். Amen. Amen. That word shall make the people know that you are the child of God. அந்த வார்த்தைகள் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் தான் என்பதை ஜனங்களை அறிந்து கொள்ளும்படி செய்யும். Because healing will flow through you. ஏனென்றால் உங்கள் மூலம் சுகம் பிரவாகிக்கும். Jesus will flow through you. இயேசுவே உங்கள் மூலம் பிரவாகித்து செல்வார். And if you read Isaiah 49 and verse 2. ஏசாயா 49 அதிகாரம் 2 வசனத்தை படிப்பீர்களானால், the scripture says, he made my mouth like a sharpened sword. In the shadow of his hand he hid me. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்று பார்க்கிறோம். It's exactly like the verse that we read in Isaiah 51 and 16. ஏசாயா 51:16-இல் நாம் படித்த அதே வசனம் போல் அப்படியே இருக்கிறதல்லவா? He made my mouth like a sharpened sword. அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கினார். God's word is a double edged sword, as the scripture says in Hebrews 4:12. தேவனுடைய வார்த்தையானது இருபுறமும் கருக்குள்ள பட்டயமாய் இருக்கிறது என்று எபிரேயர் 4:12-இல் வாசிக்கிறோம். Then it says in the shadow of his hand he hid me. He hid me. அவர் தமது கரத்தின் நிழலினால் என்னை மறைத்து என்று வாசிக்கிறோம். It happened to Jeremiah. எரேமியாவுக்கு அது அப்படியே நடந்தது. Jeremiah 36 and verse 26. எரேமியா 36 அதிகாரம் 26 வசனம். The Bible says. வேதாகமம் சொல்கிறது. The king commanded Jeremiah, a son of the king, Seraiah, son of Azriel, and Shelemiah, son of Abdeel, to arrest Baruch the scribe and Jeremiah the prophet. But the Lord had hidden them. பாருக்கு என்னும் சம்பிரதியையும் எரேமியா தீர்க்கதரிசியையும் பிடிக்கும்படிக்கு ராஜா அம்மெலேகின் குமாரனாகிய எரேமியேலுக்கும் அஸ்ரியேலின் குமாரனாகிய செராயாவுக்கும் அப்தேயேலின் குமாரனாகிய செலேமியாவுக்கும் கட்டளை கொடுத்தான். ஆனாலும் கர்த்தர் அவர்களை மறைத்தார். But ஆனாலும் the wicked people rose up to arrest him, but the Lord hid Jeremiah. எரேமியாவை கைது செய்து பிடிக்கும்படி துஷ்ட மனிதர்கள் கொந்தளித்த பொழுதும் கர்த்தரோ எரேமியாவை மறைத்தார். He will cover you. உங்களையும் அவர் மறைப்பார். And hide you. உங்களை ஒளித்து மறைப்பார். In the shadow of his hand. அவர் தம்முடைய கரத்தின் நிழலால் உங்களை மறைப்பார். Because you are his people. நீங்கள் அவருடைய ஜனமாய் இருக்கிறீர்கள். You are his people. நீங்கள் அவருடைய ஜனம். Today that grace is coming upon you. இன்றே அந்த கிருபை உங்கள் மேல் இறங்கி வருகிறது. Do you say I have no protection in the world? இந்த உலகத்தில் எனக்கு பாதுகாப்பே இல்லை என்று பரிதவிக்கிறீர்களா? God will make all the protection, the worldly protection, to go away from you.
உலக பிரகாரமான எல்லா பாதுகாப்புகளும் உங்களை விட்டு விலகி போகும்படி தேவன் செய்வார். You will be an easy target in the world. உலகத்தில் நீங்கள் எல்லாருக்கும் எளிதான இலக்காகி விடுவீர்கள். The wicked people will say, "Here he is, open before us. Let us finish him. Let us finish her." நம் கண்களுக்கு முன்பாகவே இருக்கிறார்களே, இவர்கள் கதையை முடித்து விடுவோம் என்று பொல்லாத மனுஷர்கள் கங்கணம் கட்டுவார்கள். But then the hand of the Lord comes and covers you and hides. ஆனாலும் கர்த்தருடைய கரம் வந்து உங்களை மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். When the armies of Syria came to arrest Elijah. எலிசாவை கைது செய்து பிடிக்கும்படி சீரிய ராணுவம் வந்து முற்றுகையிட்ட போது God hid the eyes or blinded the eyes of the soldiers. சீரிய படைவீரருடைய கண்களை கர்த்தர் குருடாக்கி விட்டார். And Elijah led them out of the city. எலிசா அவர்களை பட்டணத்துக்கு வெளியே கொண்டு வந்து விட்டார். The same hand is covering you. அதே கரம் உங்களையும் மூடி கொண்டிருக்கிறது. Hiding you. உங்களை மறைத்து கொண்டிருக்கிறது. No weapon formed against you will prosper. உங்களுக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. And he puts his word like a sharpened sword in your mouth. அவர் தம்முடைய வார்த்தையை கூர்மையான பட்டயம் போல உங்கள் வாயில் வைக்கிறார். Amen. Amen. Do not be afraid. பயப்படாதிருங்கள். Have the word of God in your tongue. தேவனுடைய வார்த்தை உங்கள் நாவில் உடையவர்களாய் இருங்கள். And believe only in the protection given by Jesus through his nail-pierced hands. இயேசுவானவர் தம்முடைய ஆணிகளால் துளைக்கப்பட்ட திருக்கரத்தின் மூலம் கொடுக்கிற பாதுகாப்பை மாத்திரம் நம்பி சார்ந்திருங்கள். Never run to any man or woman. ஒருபோதும் எந்த மனுஷனிடமோ மனுஷியிடமோ ஓடாதீர்கள். The hand of the Lord hid Jeremiah. கர்த்தருடைய கரம் எரேமியாவை மறைத்தது. It will hide you. உங்களையும் அது மறைத்து காக்கும். Words of prophecy came out of Jeremiah and it came to pass in the nation. தீர்க்கதரிசனமான வார்த்தை எரேமியாவின் மூலமாக வெளிப்பட்டு தேசத்தில் அப்படியே நிறைவேறிற்று. God will give us his word. தேவன் நமக்கும் தம்முடைய வார்த்தையை தருவார். And in verse 3 49:3 Isaiah says, the Lord says, you are my servant. ஏசாயா 49 அதிகாரத்தின் 3 வசனத்தில் நீ என் தாசன் என்று கர்த்தர் சொல்கிறார். The whole world may come against you. முழு உலகமே உங்களுக்கு எதிராக வரலாம். The armies may come against you. உலக சேனைகள் உங்களுக்கு எதிராக பாயலாம். But ஆனாலும் you are my servant. நீங்கள் என் தாசன். You are my servant. நீ என் தாசன். You are my servant, my daughter. என் மகளே, நீ என்னுடைய ஊழியக்காரி என்று சொல்லுவார். I will display my splendor in you. நான் உன்னிலே என்னுடைய மகிமையை விளங்க பண்ணுவேன். Yes, I will display my splendor in you. ஆம், என்னுடைய புகழ்ச்சிக்காக நான் உன்னில் மகிமைப்படுவேன். You will say, I labored in vain. I have spent my strength for nothing at all. நான் விருதாவாய் உழைக்கிறேன், வீணும் வியர்த்தமுமாய் என் பலனை செலவழிக்கிறேன் என்பீர்கள். But I will reward you. ஆகிலும் நான் உங்களுக்கு பலனளிப்பேன். I will reward you. நான் உங்களுக்கு பலனளிப்பேன். Yes, my child. ஆம், என் அன்பு பிள்ளையே. You are my servant. நீங்கள் என்னுடைய தாசர். I will display my splendor in you. நான் உங்களிலே என்னுடைய புகழ்ச்சியில் மகிமைப்படுவேன். Yes, you will have my word. ஆம், நீங்கள் என் வார்த்தையுடையவர்களாய் இருப்பீர்கள். And you'll be covered by my hand and hidden. என் கரத்தினால் நீங்கள் பாதுகாக்கப்பட்டு மறைந்திருப்பீர்கள். You are my people. நீங்கள் என் ஜனம். You are my people. நீங்கள் என் ஜனம். A special possession. விசேஷித்த சம்பத்து. Do not be afraid. பயப்படாதீர்கள். God is on your side. தேவன் உங்கள் பட்சத்தில் இருக்கிறார். God has not forgotten you. தேவன் உங்களை மறந்துவிடவில்லை. You'll be complete in Jesus. நீங்கள் இயேசுவுக்குள் முற்றிலும் நிறைவுள்ளவர்களாய் இருப்பீர்கள். You'll never have anything of the flesh. Never have any fear of the world. நீங்கள் மாம்சத்துக்குரிய யாதொன்றிலும் எந்த ஒரு பயத்தின் பிடியிலும் இருக்க மாட்டீர்கள். The Lord will perfect his will through you upon the earth. இந்த பூமியின் மேல் கர்த்தர் உங்கள் மூலம் தம்முடைய திருசித்தத்தை நிலைப்படுத்துவார். Rise up. பொங்கி எழும்புங்கள். Thank God. தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். Thank God. தேவனுக்கு நன்றி சொல்லுங்கள். Thank God. தேவனை ஸ்தோத்திரியுங்கள். Father. பிதாவே. We are so grateful to you. For being our father. நீர் எங்கள் பிதாவாய் இருக்கிறபடியால் நாங்கள் மிகவும் நன்றியாய் இருக்கிறோம். Thank you for making us your people. எங்களை உம்முடைய ஜனமாக்கி கொண்டதற்காக நன்றி அப்பா. Thank you for transforming us and having us as your servant, Lord. எங்களை மறுரூபமாக்கி உம்முடைய ஊழியர்களாக தாசர்களாக வைத்திருக்கிற இரக்கத்துக்கு நன்றி கர்த்தாவே. We are grateful. நாங்கள் நன்றியுள்ளவர்களாய் இருக்கிறோம். We declare today that we are God's
servant and God's people in the name of Jesus. இன்றைக்கும் நாங்கள் தேவனுடைய ஜனமாக தேவ தாசர்களாக இருக்கிறோம் என்பதை இயேசுவின் நாமத்தில் பிரகடனம் பண்ணுகிறோம். Amen. Amen. We are not an individual. நாங்கள் தனி நபர்கள் அல்ல. We are God's people. நாங்கள் தேவனுடைய ஜனமாய் இருக்கிறோம். God's special possession. தேவனுடைய விசேஷித்த சம்பத்து. God's servant. தேவ தாசர்களாய் இருக்கிறோம். Thank you for this blessing, Lord. ஆசீர்வாதங்களுக்காக நன்றி. Thank you for choosing us to be your people and your servant. உம்முடைய ஜனமாக தாசர்களாய் இருக்கும் நீங்களை தெரிந்து கொண்ட நன்றி சொல்லுகிறோம். Thank you Jesus. இயேசுவே உமக்கு நன்றி சொல்லுகிறோம். Thank you Jesus. நன்றி இயேசுவே. Lord, I pray this blessing upon everyone who is praying with me. கர்த்தாவே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற யாவர் மீதும் இந்த ஆசீர்வாதங்கள் பலிப்பதாக. Now show the world that this is your prophet, your servant. And your child. இப்போதும் இவர்கள் உம்முடைய தீர்க்கதரிசி தான், உம்முடைய தாசர்கள் தான், உம்முடைய பிள்ளைகள் தான் என்பதை இந்த உலகத்துக்கு காண்பிப்பீராக. In the name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே. Now, as you hid Jeremiah, as you covered him with your hand, do it for your children, Lord. எரேமியாவை உம்முடைய கரத்தினால் மறைத்து காத்து கொண்டது போல இப்போதும் உம்முடைய பிள்ளைகளுக்கும் செய்வீராக. Protect them. இவர்களை பாதுகாத்தருள். Protect them, Lord. கர்த்தாவே, இவர்களை பாதுகாத்துக் கொள். Protect them. இவர்களை பாதுகாத்தருள். Let no wickedness, evil or sin or anything of the world ever touch them in Jesus' name. இந்த உலகத்தின் எந்த பொல்லாப்போ, தீமையோ, பாவமோ ஒருபோதும் இனி இவர்களை சீண்டாதிருப்பதாக. And now we pray that your word of prophecy, word of healing, word of forgiveness and words of grace will flow into their spirit in Jesus name. இப்போதும் உம்முடைய குணமாக்கும் வார்த்தை, மன்னிக்கும் வார்த்தை, தீர்க்கதரிசனமான வார்த்தை உம்முடைய ஜனங்கள் மூலமாக இந்த உலகத்துக்குள் பிரவாகிக்கும்படி ஜெபிக்கிறேன். A calling shall be established. இவர்களுடைய அழைப்பு ஸ்திரப்படுத்தப்படுவதாக. And miracles will happen for them and through them. இவர்களுக்காகவும் இவர்கள் மூலமும் அற்புதங்கள் நடப்பதாக. Let peace prevail in their life. இவர்கள் வாழ்க்கையில் சமாதானம் மேற்கொள்வதாக. Let this blessing come upon them this month. இந்த மாதமும் இந்த ஆசீர்வாதங்கள் இவர்கள் வாழ்வில் நிறைவேறுவதாக. Thank you for this promise, Lord. வாக்குத்தத்துக்காக நன்றி சொல்கிறோம் கர்த்தா. In Jesus name we pray. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. Amen. 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 என கருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் உங்களை மறைப்பார். அவருடைய மகிமையான கரங்களுக்குள் உங்களை மறைப்பார். அதே சமயம் அவருடைய வார்த்தை, ஜீவனுள்ள வார்த்தை, மன்னிக்கும் வார்த்தை, உயிர்ப்பிக்கும் வார்த்தை உங்கள் வாயிலே வைத்து, நீ என் மகன், என் மகள், என்னுடைய ஊழியக்காரன், என்னுடைய ஊழியக்காரி என்று சொல்லி உங்களுக்கு அவர் பலனை கொடுப்பார். இந்த வருடத்தில், இந்த மாதத்தில் இந்த கிருபை உங்கள் மீது இறங்குகிறது, இறங்குகிறது. எரேமியாவை சுற்றிலும் பொல்லாத ஜனங்கள், ராஜாவுடைய மகன்கள் அவனை கைது செய்ய வந்தபொழுது கர்த்தர் தமது கரத்தினால் அவனை மூடினார், மறைத்தார், மறைத்தார், எலிசாவை மறைத்தார். அவனை கைது செய்ய வந்தவர்களுடைய கண்கள் எல்லாம் இருளடைந்தது. அவர்களுக்கெல்லாம் அவன் பாதையை காட்டி ஆகாரத்தை கொடுத்து அவர்கள் கண்கள் திறக்கும்படியாக அவன் பிரார்த்தனை செய்து அவர்கள் வீட்டிற்கு அவள் போகும்படி வழி செய்தான். இந்த நாளிலும் அதே கரம் உங்களை மறைக்கிறது, பரிசுத்தமாய் மறைக்கிறது, பாதுகாக்கிறது. அதே வார்த்தை, கிறிஸ்துவின் வார்த்தை நிரப்புகிறது. நீங்கள் ஆண்டவருடைய ஊழியன் என்றும், அவருடைய ஜனங்கள் என்றும், சொந்த ஜனங்கள் என்றும் உலகம் அறியும்படி ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்து பலனை கொடுத்து கனம் பண்ணுகிறார். தைரியமாயிருங்கள். God bless you.